இந்த ரைஸ் உணவு மருந்து யூடியூப் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என் பெயர் டாக்டர் எஸ் கோகுலகிருஷ்ணன். நான் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராகவும் மருத்துவ அலுவலராகவும் கடந்த 10 வருடங்களாக பணியாற்றுகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக உணவுன்றது இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இயற்கை உணவுகள் அப்படின்றது. ஏன் நம்ம வந்து இயற்கை உணவுகள் வந்து காலை வேளையாக நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்றது இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை உணவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அடுப்பில் சமைக்காமல் இயற்கையாக சூரிய ஒளியின் மூலமா நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிற அந்த உணவுகள் தான் இயற்கை உணவுகள்னு சொல்கிறோம். ஸோ அதில் வரக்கூடிய உணவுகளான நமக்கு தெரிஞ்ச அந்த உணவு வகைகள், அதுதான் அந்த கீரைகள், பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டிய பயிர்கள் மற்றும் கொட்டைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஏன் நம்ம இயற்கை உணவு சாப்பிட்ணும்? ஸோ இந்த இயற்கை உணவுகளில் தான் பார்த்தோம்னா நீர் சத்து, நார் சத்து மற்றும் ஜீரண நொதிகள் அடங்கிய இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், அதற்கும் மேலே இதில் வந்து உயிராற்றல் நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த இயற்கை உணவு நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் விஷயத்தில் இந்த இயற்கை உணவுடைய பங்கு வந்து ரொம்பவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ காலையில் என்ன உணவாக நம்ம முதல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எழுந்த உடனே முதல்ல நம்ம சாப்பிட வேண்டிய அந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு தூய்மையான அந்த தண்ணீர். அது முந்தின நாள் ராத்திரி நம்ம வந்து நம்ம வீட்டில் செம்பு பாத்திரம் இருந்தால் அதில் இந்த சுத்தமான தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சு மறுநாள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அதை நம்ம வந்து ஒரு 400 ml 500 ml குடிக்கிறது தான் முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது காலையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய சாறு வகைகள், பழச்சாறுகள் இல்லை காய்கறி சாறுகள் இல்லைன்னா கீரை சாறுகள் ஏதாவது ஒன்று, அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான சாறுகள் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நமக்கு இப்போ எளிமையான சாறு வகைகள் பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி சாறு, அது நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சாறு, கேரட் சாறு, அப்புறம் பீட்ரூட் சாறு, புதினா சாறு. ஸோ இந்த மாதிரி நம்ம இடத்துல விளைகிற அந்த உணவுகளில் இருந்து இந்த மாதிரியான சாறு வகைகளை நம்ம வந்து காலையில் எடுத்துக்கிறது நல்ல உணவாகவும் அரு மருந்தாகவும் நமக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம காலை உணவாக திட உணவாக என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பழக்கலவை, ஃப்ரூட் டயட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸில் நமக்கு என்ன பழங்கள்லாம் கிடைக்குதோ அதை நம்ம வந்து ஒரு ஃபுல் பவல், கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவு கூட நம்ம வந்து இந்த பழங்கள் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அந்த கொய்யா, பப்பாளி, அப்புறம் வந்து ஆப்பிள், திராட்சை, ஸோ இந்த மாதிரியான பழ வகைகள். ஸோ இதில் நமக்கு என்ன சீசனலாக கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு ஒரு 3-4 வகையான பழங்கள் ஒரு 200-250 கிராம் அளவுக்கு நம்ம அது முழு உணவாகவே அதை வந்து சாப்பிட்லாம். அப்படி அது கூட முளைக்கட்டிய பயிர், முக்கியமாக நம்ம பேசுகிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர். ஸோ இந்த பச்சை பயிரில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு 50 கிராமோ இல்லை ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் ஒரு 10 மணி நேரம் கழித்து அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு, ஸோ அந்த பயிரை வந்து ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து, ஸோ அதில் முளை வந்திருக்கும் அந்த பயிரை வந்து நம்ம காலை உணவாக அதை நம்ம சாப்பிட்லாம். அந்த பயிர் கூட நம்ம வந்து கொஞ்சம் சுவையாக அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தேங்காய் துருவல், அப்புறம் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இனிப்பாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கார வகையாகவும் அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். அது கூட வந்து கொஞ்சம் இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதில் மிளகுத்தூள் ஒரு 1-2 சிட்டிகை சேர்த்து அதை நம்ம வந்து காலை உணவாக சாப்பிட்லாம். அது போக காய்கறி பசும் கலவை, ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய அந்த கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, அப்புறம் அந்த வெள்ளரிக்காய், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 50 கிராம் 25 கிராம் போல் ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நம்ம நறுக்கி அது கூட வந்து நம்ம மிளகுத்தூள், அப்புறம் இந்துப்பு ஒரு
ஒரு 5 கிராம் போல் இந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பசுங்கலவையை காலை உணவாக நமக்கு வந்து எது அந்த நேரத்துக்கு நம்மளால் செய்ய முடியுதோ அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ காலை உணவுக்கு ஏற்ற சிறந்த உணவுகள்னு பார்த்தோம்னா இந்த முளைக்கட்டிய பயிர்கள், பழ உணவுகள் மற்றும் காய்கறி பசுங்கலவை. த ரைஸ் உணவு மருந்தும் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.